வணக்கம் மக்களே, இப்ப நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா செல்ல இருக்கக்கூடிய பிளாங்க் வேல்யூவை எப்படி ஒரே டைம்ல ஃபில் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கோடு யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போறோம். நம்ம அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த டேட்டா செட்டுக்கு ஃபில் பண்ணணுமோ அந்த டேட்டா செட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே ஃபைன் அண்ட் செலக்ட் இருக்கு இல்லையா, இதில் போய் கோ டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அதில் ஸ்பெஷல்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிளாங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா செட்டில் பிளாங்க் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகி வரும். இப்போ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய வேல்யூவை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிளாங்க் செல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் டைப் பண்ண வேல்யூ ஃபில் ஆகிடும். சரிங்களா, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.